வணக்கம். தமிழர்களை சொந்தம் கொண்டாட காத்திருக்கும் சீனா. இதிலும் வித்தியாசமானவர்கள் சீனர்கள். உண்பதிலாகட்டும், மற்றவர்களுடன் உறவு பேணுவதிலாகட்டும், எல்லாமே தகுடுதத்தமான சமாச்சாரமாகவே இருக்கும். இவர்களின் குறி இந்தியர்கள் மீது என்பதை விட தமிழர்கள் மீது என்பதே சரி. சீனர்களுக்கு மாறா காதல் தமிழகத்தின் மீது வர காரணம் போதி தர்மர். அங்கு அவர்களுக்கு கடவுள் போன்றவர். அவர்களுக்கு தேசத்தின் பால் உள்ள பக்தியை காட்டிலும் போதி தர்மர் மீது அளவற்ற பக்தி உண்டு. அவ்வளவு செய்து இருக்கிறார். இன்றைய கம்யூனிச சீனாவிலும் இது தொடர்கிறது என்றால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இது எதுவுமே இன்றைய தலைமுறை தமிழனுக்கு தெரியாது. இதனை நன்கு உணர்ந்த சீனா தமிழகத்தில் பல தகுடுதத்தமான வேலைகளை செய்து வருகின்றனர். முதல் குறி இங்குள்ள ஊடகங்கள். பெரும்பாலானவற்றில் அதன் கை நீண்டு உள்ளது என்பதே இன்றைய நிஜம். சீனாவின் செயல்பாடுகளை போற்றும் வகையிலும் சீன அரசு ஏஜென்சிகள் வெளியுடன் கட்டுரைகளை இங்கு ஆதாரங்கள் போல் காட்டிடும் செய்திகளை வெளியிடுவது இவர்களின் வேலை. சீன பகுதியில் அத்துமீறி நுழைந்தது இந்திய இராணுவம் என்று முதலில் செய்தி வெளிவந்த ரகசியம் இதுதான். ஒரு விஷயம் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். சீனர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சுமார் 117 இடங்களில், சில இடங்களில் சமஸ்கிருதமும் உண்டு. இவை இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதனை படிக்கும் மாணவர்களுக்கு ஐக்கூ அதிகம் என்பதாக ஸ்லாகிப்பு வேறு அவர்களின் பெற்றோர்களிடத்தில். இது கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இது எப்படி இருக்கிறது? நம் தமிழகத்தின் நிலைமை கண்முன்னே தெரிகின்றதா? இன்னும் ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறோம். கடந்த வார நிகழ்வுகளை கவனித்தவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கும். அது நமது பாரத பிரதமர் திடீரென்று லடாக் பகுதிக்கு சென்றார். உலகம் அதிசயமாக பார்த்தது. வீரர்களை சந்தித்தார். வீரர்கள் மத்தியில் தமிழில் திருக்குறளில் மேற்கோள் காட்டி பேசினார். அவ்வளவுதான் இம்முறை அலறியது சீன அதிகார மையம். இந்த நிகழ்வை விட இந்த உரையின் தமிழ் இடம் பெற்றதே அதற்கு காரணம். திருவள்ளுவர் ஜீனே சேங்கரோ வர்ஷ பூர்வ கஹா தா मारा माणम मांड वड़ी चेलव तेतुम येना नानगे येमम पढ़ाई कह यानी சொல்லி வைத்தார் போல ஸ்லாகிக்க தொடங்கிவிட்டனர் சீன இளைய சமூகம். பத்தாததற்கு பிரச்சனை என்றால், முதல் நாளாக களத்தில் வீரர்களுடன் நிற்கும் பிரதமர் எங்கே? தன் நாட்டு வீரர்கள் இறந்ததை மறைத்து அவர்களுக்கு தரப்பட வேண்டிய இறுதி அஞ்சலியாக செலுத்தும் இராணுவ மரியாதையையும் தராமல் அவர்களின் சாம்பலை பார்சலில் கொரோனா தொற்று காரணம் என்று சொல்லி அனுப்பிய அதிபர் எங்கே? தங்களுக்குள்ளாகவே தாளிக்க தொடங்கிவிட்டனர். போதி போதி என போதி தர்மரை கொண்டாடிய மக்கள் இன்று மோதி மோதி என ஸ்லாகித்து பேச இதுவும் ஒரு காரணம். இதில்தான் கடும் அதிருப்தி அடைந்துள்ளது சீன அதிகார மையம். சரி, விஷயத்துக்கு வருவோம். மேற்பார்வைக்கு வேறாகவும் அதே சமயம் அதன் செயல்பாடுகள் வேறாகவுமே இருந்து வருவது சீனாவின் பாணி. கடந்த வாரத்தில் ஒரு சம்பவம் சீனாவின் முகம் எப்படிப்பட்டது என்பதை காட்டும் விதமாக அமைந்தது. ரஷ்யாவின் துறைமுக நகரமான விளாடியோஸ்கோப் தங்களுக்கு சொந்தமானது என்று சொன்னது சீனா. அநேகமாக இது கேட்டு நமட்டு சிரிப்பு சிரித்து இருப்பார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். இது சொன்ன விதம்தான் தமாஷானது. சீன அரசு ஏஜென்சிகள் நடத்தும் பத்திரிகை வியான், இதில்தான் முதலில் கட்டுரையாக எழுதி வெளியிட்டார்கள். முதலில் சீனாவின் பாரம்பரிய யுவன் மன்னர் ஆட்சி காலத்தில் இதன் விளாடியோஸ்கோ துறைமுக நகரம் தங்கள் ஆளுகைக்கு கீழ் இருந்தது என்று குறிப்பிட்டு இருந்தார்கள். அப்போதே ரஷ்யர்கள் கொதிப்படைந்தனர். இது நடந்தது கடந்த மாதம் 23ஆம் தேதி. ஏன் இந்த துறைமுகத்தை தேர்ந்தெடுத்தது சீனா? இதன் பின்னணியில் தான் கடந்த வார உலக அரசியல் நடந்தது. அந்த ஆட்டத்தில் நாமும் உண்டு, நமக்கே தெரியாமல். விளாடியோஸ்கோ ஒரு ரஷ்ய துறைமுக நகரம், ரஷ்யாவின் கடற்படையின் கட்டளை தளம். இது கிழக்கு சீன கடல் பகுதி. பூகோள ரீதியாக ஜப்பானியர்களுக்கு வடக்கு எல்லை. இது பத்திரிகை செய்திகள் வந்ததும் அது ஜப்பானை வீழ்த்த நகர்த்திய காய் என்றே பல ஊடகங்கள் செய்தி சொன்னது. அதற்குத்தான் புடின் ஊடகமாக சிரித்து வைத்தார்.
காரணம் ஏற்கனவே அங்கு வேறொரு நாடு பலமாக கால் ஊன்றி நின்றிருந்தது. அது வேறு நாடு அல்ல, நமது பாரதம்தான். கடந்த காலத்தில் பாரத பிரதமர் மோடி ரஷ்ய சுற்றுப்பயணத்தின் போது இந்த துறைமுகத்தை கேட்டு பெற்றார். அதற்கு சென்னை விளாடிவோஸ்கோ கடல் பாதையை பயன்படுத்த போவதாக அறிவித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இந்த துறைமுக வளர்ச்சி திட்டங்களுக்கு சுமார் 10 மில்லியன் டாலர் தொகையை ஒதுக்குவதாக அறிவித்தார். இங்கு பலரும் கூப்பாடு போடாத குறையாக எங்கோ உள்ள துறைமுகத்தை தேர்ந்தெடுத்து பணத்தை கொட்டுவதற்கு இங்கு உள்ள தூத்துக்குடி துறைமுகத்தை தரம் உயர்த்தலாம் என்றெல்லாம் கட்டுரை எழுதினார்கள். அந்த விளாடிவோஸ்கோ துறைமுகம்தான் இது. இதற்குத்தான் உரிமை கோரியுள்ளது சீனா. சீனாவின் வர்த்தக சாம்ராஜ்யம் தற்சமயம் வரை கடல் சார்ந்த வணிகமாகவே உள்ளது. அதுபோலவே அதன் கச்சா எண்ணெய் தேவையை கடல் வழி போக்குவரத்தை பூர்த்தி செய்கிறது. ஒருவேளை இந்திய யுத்தம் மூண்டால் இந்தியா நிச்சயமாக தனது கடல் பாதையை இந்திய பெருங்கடலில் மறிக்கும் என்று நன்றாகவே அதற்கு தெரியும். அதனால் மாற்றுப்பாதை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடந்த எல்லை சம்பவங்களால் நடந்தது. அப்படி அது பார்க்கும்போது தான் தெரிய வந்துள்ளது இந்தியா ஏற்கனவே தன்னை கடல் மார்க்கமாக சுற்றி வளைத்து உள்ளதை. ஆம், இந்திய வர்த்தக நடவடிக்கைகளுக்காக ரஷ்யாவிடம் பெற்ற இந்த விளாடிவோஸ்கோ துறைமுகம்தான் சீனாவின் கிழக்கு கடற்கரை எல்லை. இதன் வர்த்தக கட்டுப்பாடு இந்தியாவின் கையில், அதன் இராணுவ கட்டுப்பாடு ரஷ்யாவிடம். இது எப்படி இருக்கிறது? நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர்டா என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் போலும் நமது பாரத பிரதமர். வெகு நிச்சயமாக இது மிக பெரிய ராஜதந்திர நகர்வாக தற்போது பார்க்கப்படுகிறது, உலகம் கொண்டாடுகிறது. இந்தியாவை எதிர்க்கிறேன் பேர் வழி என்று சீனா வந்தால் வெகு நிச்சயமாக இப்பொழுது ரஷ்யா காட்சிக்குள் வர வேண்டும். இந்தியாவிற்கு ஆதரவாக ஜப்பான் தனது எல்லைக்காக வரும். சொல்லவே வேண்டாம், அமெரிக்கா ஓடோடி வரும். கொரியா தீபகற்பத்திற்காக வரும். இவை யாவும் இந்தியா பெற்ற விளாடிவோஸ்கோ துறைமுகத்தால் நடக்கும் மாயம். சென்னை விளாடிவோஸ்கோ துறைமுகம் கடல் வழிப்பாதை மாத்திரமல்ல, ஓர் வர்த்தக சாம்ராஜ்ய அரக்கனை அடக்கும் அங்குசம். இது தற்சமயம் இந்தியாவின் கைகளில். இதனை ஒரே நாளில் கட்டமைக்கப்படவில்லை. பார்த்து பார்த்து கடந்த காலத்தில் ஊன் உறக்கமின்றி அலைந்து திரிந்து உண்டாக்கியது. இதற்கு எவ்வளவு கொண்டாடினாலும் தகும். இன்று உலகில் பல நாடுகளில் தனது ஆக்டோபஸ் கரம் பதித்து மதம் பிடித்து திரிந்த சீனாவை அடக்கிய இந்திய ராஜதந்திர பாணியிலான நகர்வாக உலகம் முழுவதும் இதனை கொண்டாடுகிறார்கள். ஆஹா, அது சாணக்கியர் தேசம் அல்லவா என்று. இந்த கடல் சார்ந்த வர்த்தக பாதை நம் தமிழர்களின் கடல் வணிக பாதை, நம் மண்ணிற்குரியது. இது இன்று முழுமையாக இந்திய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. இதனைத்தான் பாரத பிரதமர் தனது உரையில் தமிழில் திருக்குறள் வழியாகவே பூடகமாக தெரிவித்தார். தாம் தமிழ் மாத்திரமல்ல, தமிழர்களின் மனங்களையும் வென்றவர் என்று. நிஜம்தானே? ஜெய்ஹிந்த்.